ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்வார்கள். அவர் ஒரு பிலாசபர். 90 வயது வரை வாழ்ந்தவர். மதனப்பள்ளியில் பிறந்து வளர்ந்து படித்து பிறகு அடையாறில் இருக்கக்கூடிய தியாசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை என்று இடத்தில் அங்கே தங்கியிருந்து அது பிடிக்காமல் பிறகு வந்து அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து போன்ற இடங்களில் அவர் பிரசங்கம் செய்து மெய்ஞானத்தை பற்றித்தான் அவர் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். அதெல்லாம் உயர்ந்த கருத்துக்களை, தத்துவங்களை, எண்ணங்களை கொண்டது. அதில் ஒன்றை பற்றித்தான் நான் சொல்லப் போகிறேன். அது என்ன என்றால் பயம். எல்லோரும் பயம் என்றால் அவரவர்கள் பெற்ற அனுபவம், அதாவது பயத்தினால் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றித்தான் சொல்வார்கள். ஆனால் ஜேகே அவர்கள் வேறு கோணத்தில் அவர்கள் சிந்தித்தார்கள். அதுதான் சிறப்பு. பயம் என்பது பொதுவாக நம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம், நெருப்பை கண்டால் பயம், விபத்தை கண்டால் பயம், தீயை கண்டால் பயம், ஏதாவது ஒரு விபத்து நடந்துவிட்டால் அங்கே யாருக்காவது மண்டை உடைந்தோ கைகால் உடைந்தோ இரத்தம் போகும் பொழுது அதை பார்த்து பயப்படுவது, இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ், எதிர்வினைகள். நாம் பார்த்தவுடன் நம் மனதில் தோன்றக்கூடிய அந்த அதிர்ச்சி எண்ணங்கள் தான் பயம், பயம் என்ற உணர்ச்சி. ஆனால் ஜேகே என்ன சொல்கிறார் என்றால் அது தப்பித்தல், அதாவது அதை விடுத்து தப்பி ஓடுவது, அதுதான் பயம் என்று அவர் சொல்கிறார். நாம் பொதுவாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அதை விட்டு விலகிவிடுவோம். அதை சந்திப்பதற்காக சாத்தியங்கள் இருந்தாலும் நாம் அதை எதிர்த்து போராடுவதில்லை, விலகிவிடுவோம். அதுதான் பயம். ஏன் அந்த பயம்? அதை சமாளிக்கக்கூடிய திறன் இல்லாத பொழுது அதை தவிர்ப்பதற்காகத்தான் பலரும் முயல்கின்றார்கள். அதனால்தான் அந்த பயம், மனதில் எத்தனையோ பயம். இவர் தத்துவார்த்த முறையில் சிந்தித்தவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. எல்லோரும் போல கருதாமல், சிந்திக்காமல், இது வேறு கோணத்தில் அவர் சிந்தித்ததால் அது இன்றளவும் பலராலும் பாராட்டப்படுகிறது, பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது. பயம், இந்த பயம் மனதில்தான் நாமாகவே கற்பித்துக் கொள்கிறோம்.
சில அனுபவங்கள் நமக்கு பயத்தை தரும். எதையும் நாம் நேர்கொண்டு சந்திக்க முடியாமல் விலகி போய்விடுவோம். அதைத்தான் ஜேகே சொல்கிறார்கள், பார்த்து விடுவோம் வா என்று சிந்தித்து அதற்கான தீர்வை காண்பதுதான் அந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கும், தீர்ப்பாக தீர்வாக இருக்கும். எனவே பயத்தை பற்றி ஜேகே அவர்களுடைய பாணியில் பயம் என்பதற்கான விளக்கம் இதுதான். நான் பெற்ற பயந்த அனுபவங்களை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். சிலருக்கு திடீரென்று மின்சாரம் போய்விட்டால் இருட்டாகிவிடும். அதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஓடுவார்கள், வெளிச்சத்தை நோக்கி ஓடுவார்கள். அது மனதிலே இருக்கக்கூடிய பயம். வீட்டில் கூட சிலருக்கு மின்சாரம் போனால் குழந்தைகளுக்கு கூட அந்த பயம் வரும். திரும்பி மின்சாரம் வந்துவிட்டால் வெளிச்சம் வந்துவிடும், பயம் போகிவிடும். இதை ஒரு தற்கால பயம்தான், தற்போதைய பயம்தான். நான் கும்பகோணத்தில் அரசலாற்றில் ஒரு கருமாதிக்காக சென்று குளித்த பொழுது அந்த படித்துறையில் இருந்து ஒரு டைவ் அடித்தேன். அந்த ஆறு அரசலாறு மிகப்பெரிய ஆறு, ஒரு அரை கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அதில் அந்த தண்ணீரில் மிக வேகமாக தண்ணீர் ஓடியது. நான் போய்விட்டேன், ஆனால் என்னால் திரும்பி நீந்தி வர முடியவில்லை. காரணம் அதனுடைய வேகம். அந்த வேகத்தினால் என்னால் நீந்தி கரைக்கு அல்லது அந்த படித்துறைக்கு வர முடியவில்லை. வயதானதும் ஒரு காரணம். அதிக நாட்களுக்கு முன்பு நான் நீச்சல் அடித்தேன், அதுவும் கிராமத்தில் குளத்தில். ஆற்றிலும் காவிரியில் கூட நான் குளித்திருக்கிறேன். அதெல்லாம் சிறிய வயது. ஒரு 50 வயதுக்கு மேல் என்று அந்த நீச்சல் பயிற்சி இல்லாததனால் என்னால் கை அசந்து போய் கரைக்கு போக முடியாமல் போனது. நான் ஒரு முறை என்ன செய்தேன், அந்த ஆறு எவ்வளவு ஆழம் இருக்கும், அதான் முதன்முறையாக நான் அங்கே குளிப்பது, எவ்வளவு ஆழம் இருக்கும் என்று மூழ்கி பார்க்கிறேன். என் கால்களில் தரை படவில்லை, மேலே வந்துவிட்டேன். மறுபடியும் முயற்சி செய்து தரையை தொடலாம் என்றால் முடியவில்லை. காரணம் என்றால் அவ்வளவு ஆழமாக அது இருக்கிறது, அதனால்தான் வேகமும் அதிகமாக இருந்தது. சரி, கரைக்கு நீந்தலாம் என்று முயற்சி கைகளை போட்டு நீந்தும் பொழுது கை அசந்து முடியாமல் போய்விட்டது. உடனே எதிரே இருந்தவர்கள் பார்த்து இவர் ஏதோ தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறார் என்று கருதி உடனே ஒரு துண்டை, நான் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறேன், ஒரு துண்டை வீசி அதை பற்றி நான் கரைக்கு வந்து சேர்ந்தேன். நான் அணிந்த வேஷ்டி அல்லது லுங்கி அது எல்லாம் ஆற்றோடு போய்விட்டது. வெறும் ஜட்டியோடு தான் இருந்தேன். வேறு ஒரு துண்டை போட்டு தடவிக்கொண்டு போர்த்தி கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு பயம் வந்தது. அது உண்மையான பயம்தான். கரைக்கு திரும்பி போக முடியுமோ அல்லது வேறு என்ன நடக்கும் என்ற ஒரு பயம் வந்தது. அது அனுபவத்தால் வந்த பயம்தான். அதுபோல ஒரு மருத்துவமனையில்
ஒரு சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள். அதையும் நான் சென்னையில் தான் திருவிக நகரில் தான் பார்க்கிறேன். அதை பார்த்த உடனே கண்ணில் என்ன ஆனது என்று தெரியவில்லை. மனதுக்குள்ளே ஜூ என்று ஒரு பயத்தை உண்டாக்கியது. அதை ஒரு வழியாக சமாளித்து விட்டு பட்டேன். இது போன்ற பலருடைய மனதில் இந்த பயம் இருக்கத்தான் செய்கிறது. தனிமையில் தூங்குவதற்கு பயம், தனிமையில் இருப்பதற்கு பயம். அதையெல்லாம் தற்பொழுது கடந்து விட்டேன். எத்தனையோ நாடுகள் சென்று தனியாக நான் உறங்கியுள்ளேன் பல நாடுகளில். பெரு என்பது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே 5 நாள் தங்கியிருந்தேன். தனிமையில்தான் தங்கியிருந்தேன். அப்படியெல்லாம் எனக்கு பயம் இல்லை, ஒரு தெளிவு இருந்தது. ஆனால் இந்த பழங்கால பழைய நினைவுகள் இன்னமும் அந்த பயம் இருக்கிறது. சமீபத்தில் நடைப்பயிற்சி செய்த பொழுது ஒரு நாய் வந்து காலை கடித்து விட்டது. பெரிதாக எனக்கு காயம் இல்லை, சரியாகிவிட்டது. அது சாலையில் இருக்கக்கூடிய நாய் தான். ஆனால் தற்பொழுது அந்த நாயை பார்க்கும் போதெல்லாம், ஏதாவது ஒரு நாயை பார்க்கும் போதெல்லாம் அந்த கடிபட்ட பயம் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. நாயை பார்த்தால் தற்பொழுது பயம் வந்துவிட்டது. விலகி போவதே நல்லது என்று அதை விட்டு போய்விடுவேன், சமீபத்தில் நின்று விடுவேன். அதுபோல விடியற்காலையில் ஒரு 5 மணிக்கு பிறகு ஏதாவது தெருக்களில் போனால் பல நாய்கள் வந்து சுற்றி கொள்ளும். நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கும். ஏனென்றால் அதில் ஏற்படக்கூடிய பயம் கடிப்பது மட்டுமில்லாமல் தொப்புளை சுற்றி ஊசி போட வேண்டும், 10 ஊசி போட வேண்டும் என்பார்கள். சமயத்தில் அது நாய் போல குறைக்கும் என்பார்கள். என்ன என்னவோ சொல்வார்கள். அது போன்ற அனுபவ பயமும் இருக்கிறது. எனவே ஜேகே சொல்வது போல பயம் அல்ல, இது வேறு விதமான பயம், விலகி போக முடியாத பயம், சந்திக்க திராணி இல்லாதது பயம் என்று தான் ஜேகே சொல்வார். ஆனால் நாம் பெறுகின்ற பயம் வேறு. அதைத்தான் இந்த பதிவில் நான் குறிப்பிட்டுள்ளேன். உங்களுக்கு பயத்தை பற்றிய கருத்து ஏதாவது இருந்தால் நீங்கள் பகிரலாம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இத்துடன் இந்த பதிவை நான் இறுதி செய்கிறேன்.